எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 37 காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதிகன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியில் பாருங்க. முதல் கேள்வி, இந்திய கடலோர காவல்படை எதன் கீழ் செயல்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பாதுகாப்பு அமைச்சகம். இரண்டாவது கேள்வி, இனவெறி கொள்கை பின்பற்றப்பட்ட நாடு, இனவெறி கொள்கை பின்பற்றப்பட்ட நாடு தென்னாப்பிரிக்கா. இந்தியா எந்த நாட்டோடு பொதுவான நிலையெல்லையை பகிர்ந்து கொள்ளவில்லை? ஸ்ரீலங்கா, அதாவது இலங்கை. இந்தியாவின் மிக உயர்ந்த மற்றும் இறுதியான நீதித்துறை உச்சநீதிமன்றம், உச்சநீதிமன்றம் ஆப்ஷன் சி. அடுத்து ஐந்தாவது கேள்வி, பின்வரும் எந்த மாநிலம் யூனியன் பிரதேசம் ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது? பின்வரும் எந்த மாநிலம் யூனியன் பிரதேசம் ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி, பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகர். அடுத்து ஆறாவது கேள்வி, பொதுநல வழக்கு முறை இந்தியாவில் டேஸால் அறிமுகப்படுத்தப்பட்டது? இதுக்கு சரியான விடை உச்சநீதிமன்றம். அடுத்து ஏழாவது கேள்வி, இந்தியாவில் உச்சநிலையில் உள்ள நீதிமன்றங்கள் எத்தனை? இந்தியாவில் உச்சநிலையில் உள்ள நீதிமன்றங்கள் எத்தனை? ஒன்று. உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம் புதுதில்லி, புதுதில்லி. அடுத்து எஃப்ஐஆர் என்பது, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட், அதாவது முதல் தகவல் அறிக்கை, முதல் தகவல் அறிக்கை. குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் டேஸ் என அழைக்கப்படுகின்றன? அமர்வு நீதிமன்றம், அமர்வு நீதிமன்றம். ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு, ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1773. அடுத்து வில்லியம் கோட்டை நிறுவப்பட்டுள்ள இடம் கல்கத்தா, கல்கத்தா. அடுத்து இந்தியாவில் முதல் உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்ட இடம் கல்கத்தா, அதாவது கல்கத்தாவில் தான் இந்திய உச்சநீதிமன்றம் இருந்தது, ஆனால் தற்போது எங்குள்ளது? டெல்லி. யாருடைய காலத்தில் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றங்கள் நீக்கப்பட்டு மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டன? காரன் வாலிஸ், காரன் வாலிஸ். விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்ட ஆண்டு 2000. உலோக பணத்திற்காக எந்த உலோகம் பயன்படுத்தப்பட்டன? மேற்கூறிய அனைத்தும், தங்கம், வெள்ளி, வெண்கலம். இந்திய ரூபாய் குறியீட்டினை வடிவமைத்தவர், இந்திய ரூபாய் குறியீட்டினை வடிவமைத்தவர் உதயகுமார், டி உதயகுமார். ரூபியா என்பது டேஸ் நாணயம் என்று பொருளாகும், ரூபியா.
வெள்ளி நாணயம். எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என வரையறுத்து கூறியவர். எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என வரையறுத்து கூறியவர் வாக்கர். இந்தியாவில் பொதுத்துறைகளின் தோற்றத்திற்கு காரணமான இந்திய அரசின் தொழில் கொள்கையின் தீர்மானம் 1956 கொண்டு வரப்பட்டது. அடுத்து, இந்தியா சுதந்திரம் பெற்ற ஆண்டு. இந்தியா சுதந்திரம் பெற்ற ஆண்டு 1947. சில பேர் இந்த கேள்வி கூட தவறாக எழுதுவீங்க, அதனால் வந்து வருடங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே இந்தியாவின் தலைநகர் டெல்லின்னு கொடுத்துருந்தேன், அதையே வந்து சில பேர் இது என்ன கேள்வி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நிறைய பேர்த்துக்கு வந்து சரியான விடையே தெரியாது, அதனால் எல்லோருக்கும் புரியும்படி தான் அனைத்து கேள்விகளும் எடுக்கப்பட்டுள்ளது. அதனால் அலட்சியமாக பார்க்காம ஒவ்வொரு கேள்வியும் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. அடுத்து, இந்தியாவில் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1950. அடுத்து, கலப்பு பொருளாதாரம் என்ற பொருளாதார நடவடிக்கை தோன்ற காரணமானவர். நேரு. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டகாலம் 1956 வரை. இந்த காணொளியின் கடைசி கேள்வி, அதிக அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம். இந்திய ரயில்வே. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 37 காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.